பிக் பாஸ் அபிராமின்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவங்க லாஸ்ட் வீக் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியானாங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில அவங்க ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்திருந்தாங்க. அதுல யார பத்தியும் எந்த தப்பானதும் சொல்லவே இல்லை. அவங்க ரொம்ப அழகாவே ஸ்வீட்டாவே அந்த இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அவங்க ரொம்பவே கோவப்பட்ட ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. பிக் பாஸ் தமிழ், பிக் பாஸ் தமிழ் 3 ஏதோ மதுமிதா ஃபேக் பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லி அபிராமி ஆங்கிரி இன்டர்வியூ அப்படின்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் ரியலி நாட் நைஸ், இட்ஸ் நாட் கூல். யார் பண்ணாங்கன்னு தெரியல. நான் கொடுக்காத இன்டர்வியூவை கொடுத்த மாதிரி வாய்ஸ் மேக் பண்ணி இப்போ பேசியிருக்காங்க. இட்ஸ் ரியலி சீப். நான் எதுக்கும் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம்னு யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. I hope you guys understand that it's not my interview. எனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னா நான் நேராகவே நான் பேசுகிற இன்டர்வியூவே கொடுப்பேன். இந்த மாதிரி எவனோ ஒருத்தர் பேசி எனக்கு இன்டர்வியூ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. I hope everybody helps me to take that thing. ஒரு யூடியூப் சேனலில் இவங்க கொடுக்காத இன்டர்வியூவை கொடுத்த மாதிரி தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு விஷயத்த ரொம்ப இன்சஸ்ட் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. நான் எதுக்கும் ரியாக்ட் பண்ணலன்றதுக்காக இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசலான்ட்டு யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, இந்த விஷயத்த அவங்க எதை மீன் பண்ணி யாரன்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்தவங்களை தான் போய் சந்திச்சாங்கன்னு பார்த்தோம்னா, சாண்டி மாஸ்டரோடைய வீட்டுக்கு போய் அந்த குழந்தை லாலா இருக்காங்கல்ல, அதாவது பிக் பாஸ் வீட்டோட செல்ல குழந்தை அவங்க தான், அவங்களையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்படி சிரிச்சு சிரிச்சு செல்ஃபிஸ் ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணவங்கள கோவப்படுத்தி பார்த்துட்டாங்கப்பா. இவங்களோட கோவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.